ஏகமூர்த்திக்கு ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கல தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராத மமுமுச்சத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் பக்தவாத்சல்ய ஜலதேஹே பரமானந்த ரூபினஹ அஸ்மதாச்சாரியராஜஸ்ய ப்ரபண்ணோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய பரபிரம்மணே நம. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நம. வாக்தேவ்யே நம. ஓம் ஹனுமதே நம. ஸ்ரீஹரயே நம. ஜகிருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடச கலௌ ஆதௌ லோகசிசிருக்ஷயா. ஸ்ரீஅப்பதியான பரமகருணாமூர்த்தியான பகவானுடைய பகவத்குணங்களை முழுமையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலினால் பகவானுடைய ஞான கலாவதாரமான வியாசாச்சாரியாலால் செய்யப்பட்டதான ஒரு மகாபுராணம் பாகவத புராணம் அப்படிங்கிறது. மற்ற புராணங்களுக்கும் இந்த பாகவதத்துக்கும் பல வேற்றுமைகள் உண்டு. மற்ற புராணங்களில் சிற்சில அவதாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, பாகவதத்தில் அது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா அவதாரமும். மற்ற புராணங்களில் சொன்னத்துக்கும் பாகவதத்தில் சொன்னத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாகவதத்தில் சொன்ன மாதிரி மற்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். அவ்வளோ சாரமாக ரசமாக பாகவதம் அப்படிங்கிறது சொல்கிறது. சர்வ வேதாந்த சாரம் எதுன்னு அது மட்டும் இல்லாமல் சகல சாஸ்திர சாரமாகவும் இந்த பாகவதம் அப்படிங்கிறது அமையிறது. பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் மூணு. பிரஸ்தானம்னா உயர்ந்தது, த்ரயம்னா மூன்று. அவைகள் என்ன அப்படின்னு சொன்னால் உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று. இந்த பாகவதம் அப்படிங்கிறது
நாலாவது நூலாக ஆறது. பிரஸ்தான சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லலாம். பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு என்ன மகிமை அப்படின்னு சொன்னால், பரமஹம்சர்களால் உபாதேயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, முமுக்ஷுத்வத்தை அடைஞ்ச மகான்கள் வைராக்கியம் சித்திக்கணுங்கிறதுக்காகவும் ஞான சம்பாதனத்துக்காகவும் வாசிக்கக்கூடிய நூல்கள் பிரம்மசூத்திரம், உபனிஷதம், பகவத்கீதை அப்படிங்கிறது. அதுபோல இந்த பாகவதம் அப்படிங்கிறதும் பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் என்று பரமஹம்சர்களுடைய உபாதேயமாக இருக்குது. பல மகான்கள் அதற்கு உதாரணமாக விளங்குகிறார்கள். மேலே சுகருடைய சரித்திரம் வரத்தேவும் அது சொல்ல போகிறது. சூத பௌராணிகர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் பாகவதத்தினுடைய மகிமையை சொல்லி ஆரம்பித்து, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் பாகவதந்தான், பகவான் லீலையை சுருக்கமாக சொல்கிறேன் என்று மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்கிறார். பகவான் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு மகத்து அகங்காரம் ஐந்து தன்மாத்திரைகள் பதினாறு கலைகள் அடங்கிய விராட் புருஷனான திருவுருவை மேற்கொண்டார் அப்படின்னு. மகத்து அகங்காரம், மனசு, பிரகிருதி, இது நாலு. பஞ்சபூதங்கள் அஞ்சு. பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தஸ்பரிச ரூபரசகந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரைகள்னு சொல்லுவார்கள் அதை, அது அஞ்சு. பதினாறு கலைகள் அப்படின்னா கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, பஞ்சபூதங்கள், மனசு. மனசை இதில் கொண்டு சேர்க்கிறார்கள். இதை பதினாறு கலைகள், ஷோடச கலோவை புருஷா யாவானேவ புருஷா அப்படின்னு வேதமுன்னு சொல்கிறது. ஷோடச கலை அப்படின்னா என்னென்னா பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இது மொத்தம் பதினாறு. இந்த ரூபத்தை பகவான் எடுத்துக்கிறான். எடுத்துட விராட் புருஷனாக உள்ள பகவான், எஸ்யாம் பசி சயானஸ்ய யோகநித்ராம் விதன்வதஹ நாபிஹி ஹ்ரதாம்புஜாதாசீத் ஆசீத் பிரம்மா விஸ்வசிருஜாம் பதிஹி. விராட் புருஷனாக பழைய காலத்தில் யோக நித்ரையில் இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா அப்படிங்கிறவர் தோன்றினார். பகவானுடைய உடம்புலேருந்து படிப்படியாக உலகங்கள் உண்டாக ஆரம்பித்தது. அப்படி பகவானுடைய உடம்பு அப்படி விரிவு அடைஞ்சது. பஷ்யந்தியதோ ரூபமதப்ரசக்ஷுஷா சஹஸ்ரபாதோருபுஜானநாத்புதம் சஹஸ்ரமூர்த்தஸ்ரவணாக்ஷி நாசிகம் சஹஸ்ரமௌல்யம்பர குண்டலோல்லசது. எங்கு பார்த்தாலும் பகவானுடைய தலைகள், எங்கு பார்த்தாலும் பகவானுடைய புஜங்கள், எல்லா இடத்துலையும் அலங்காரங்கள், அந்தந்த இந்திரியங்களுக்குள்ள கிரீட்டம், குண்டலம், கவச்சம், கங்கணங்கள், மோதிரங்கள் முதலிய அலங்காரங்களோட விராட் புருஷனா பகவான் உருவத்தை எடுத்துண்டு பிரம்மா இந்த உலகத்தை படைக்கணுங்கிற அறிவை பிரம்மாவுக்கு கொடுக்க, பிரம்மா தன்னுடைய சரீரத்திலேருந்து சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் அப்படின்னு நாலு பேர்களை உற்பத்தி பண்ணுறார். அதுதான் பகவானுடைய பிரதமாவதாரம். ச ஏவ பிரதமம் தேவா கௌமாரம் சர்க்கமாஸ்திதா சசார துஷ்சரம் பிரம்ம பிரம்மச்சரியமகண்டிதம். சனத்குமாரர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு பேருமே பகவானுடைய அவதாரங்கள், ஞானாவதாரம். அவர்கள் நாலு ஐந்து வயசு மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள், பூர்ண ஞானிகள் அவர்கள். பஞ்சஷட்டாயநாத் தாமாக பூர்வேஷாமபி பூர்வஜாக அப்படின்னு பாகவதம் பின்னாடி சொல்ல போகிறது. அஞ்சு ஆறு வயசு மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் முத முதல்ல தோன்றின புருஷர்கள் அவர்கள். அதுக்கடுத்தது பகவான் ரெண்டாவதாரமாக, த்விதீயந்து பவாயாஸ்ய ரசாதலகதாம் மகீம்
உத்தரிஷ்யன்னுபாதத்தத் யஜ்ஞேஷஹ சௌகரம் வபுஹு. இந்த 7-14 உலகங்களை தாங்குவதற்காக பகவான் வராக அவதாரத்தை எடுத்துட்டார். அதுலேயும் பிரத்யேகமாக அந்த பூமியை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் 2வது அவதாரமாக வராக அவதாரத்தை எடுத்துக்கிறார். திருத்தீயம் ப்ரிடிசர்கஞ்ச தேவரிஷித்தமுபேத்யச தந்திரம் சாஸ்வதமாச்சஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாத்யதஹ. 3வதாக தேவரிஷியான நாரதராக பகவான் பிறக்கிறார். நாரதரும் பகவானுடைய அவதாரம். 4வதாக பகவான் தர்ம தேவதையினுடைய பத்னியான மூர்த்தி அப்படிங்கிறவள்கிட்ட நரன்னும் நாராயணன்னும் ரிஷி அவதாரம் செய்து தபஸை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். தவம் பண்ணுவது அப்படின்னா எப்படி, குரு சிஷ்ய கிரமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பகவான் காமிக்கிறான். 5வதாக பஞ்சமோ கபிலோ நாம சித்தேஷஹா கால விப்ளுத்தம். 5வது அவதாரமாக கபிலாவதாரம்னு பகவான் பண்ணுறார். கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் புத்திரராக பிறந்து பகவான் ஆசுரி என்ற ஒரு மகரிஷிக்கு சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணுறார். சாங்கியம் அப்படிங்கிறது 24 தத்துவங்கள், 25வதாக ஜீவன் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் பின்னாடி பாகவதத்திலே விஸ்தாரமாக வரும் அது. 6வதாக பகவான் ஷஷ்டே அத்ரேரபத்யத்வம் மிருதா பிராப்தோன சூயையா அன்வீக்ஷிகி மலரிக்காய பிரஹ்லாதாதிப்ய ஊச்சிவானு. அத்ரிக்கும் அனசூயக்கும் தத்தாத்திரேயர் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி, மும்மூர்த்தி ஸ்வரூபமாக அவதாரம் பண்ணி, அலர்கன் அப்படிங்கிற ராஜரிஷிக்கும் பிரஹ்லாதனுக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். 7வதாக ததஹா சப்தம ஆகூத்தியாம் உருச்சேகே யஜ்ஞோபியஜாயத. சுவயம்பூ மனுவனுடைய 3வது பெண்ணான ஆகூத்திய ருச்சி அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணுறார். பகவான் அவர்களுக்கு யஜ்ஞன் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி தன்னுடைய புத்திரனான யாமன் முதலிய தேவர்களோட இந்த சுவயம்பூவ மன்வந்தரத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது சரித்திரம். அஷ்டமே மேரு தேவியாந்து நாபேர் ஜாத உருக்ரமஹம் தர்சயன் வர்த்மதீரானாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். 8வதாக பகவான் நாபிக்கும் மேருதேவிக்கும் ரிஷபதேவர் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி 4 ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி முதலிய 4 பேருக்கும் பொதுவான தர்மங்களை பகவான் உபதேசம் பண்ணி இன்னி பரியந்தம் கொண்டாடப்படுகிறார். ரிஷிபிஹி யாச்சிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபுஹு. 9வது அவதாரமாக பகவான் பிருது அப்படின்னு த்ருவ வம்சத்தில் அவதாரம் பண்ணி இந்த பூமியை ஜீவராசிகள் வாழ்வதற்கு உச்சிதமாக தயார் பண்ணினார். பல இடங்களில் மேடு பள்ளங்களோட, பல இடங்களில் செடி கொடிகள் முளைக்காதபடிக்கு இந்த பூமியானது இருக்க அதெல்லாம் சமப்படுத்தி ஜீவராசிகள் வாழ்வதற்குள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த பூமிக்கும் பிருத்திவின்னு பெயர் ஏற்பட்டது. பிருத்துவனுடைய ஒரு சம்ஸ்காரத்தினால இதுக்கு பிருத்திவி அப்படின்னு ஏற்படுறது. அடுத்தது பகவான் 10வது அவதாரமாக ரூபம் ச ஜகிருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுஷோததி சம்ப்ளவே. சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் மகாப்பிரளய காலத்தில் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வைவஸ்வத மனுவை போட்டு மூலமாக காப்பாற்றி பகவான் ஞானத்தை உபதேசம் பண்ணுறான். சுராசுராணாமுதித்தம் மந்தனானாம் மந்தனாம் மந்திர மந்தராச்சலம் தத்தே கமட்டரூபேண பிருஷ்ட ஏகாதசே விபுஹு. 11வது அவதாரமாக பகவான் தேவர்களுக்கும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய மந்தரமலையானது அது நிற்காமல் நழுவ அதை தாங்குவதற்காக கூர்மாவதாரம் எடுத்து
தன் முதுகினால் அதை தாங்கினார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் பூமி எதனருடைய ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னா கூர்மம், பிருஷ்டபாகத்துக்கு கூர்மம்னு பெயர் நமக்கே. ஒரு காலத்தில் நம்ம ஆற்றுலெல்லாம் பார்த்தோம்னா அந்த பலகாயே ஆமை மாதிரி இருக்கும், ஆமை வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் உட்காந்துக்கணும், அதுதான் தாங்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த பூமியையும் அதுதான் தாங்கிறது. அந்த ரூபத்தை எடுத்து பகவான் ரட்சிக்கிறான். 12-13 அவதாரம் தான்வந்தரம் துவாதசமம் த்ரயோதசமமேவச்ச அபயாயத் சுரான்யாயாத் மோஹித்யா மோகயன் ஸ்திரியா. தன்வந்திரியாக அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை கொண்டு கொடுக்குறான் பகவான். சரீரம் பிரகிருதியினுடைய வடிவமாக இருந்தாலும் சில சமயம் சில சத்துக்கள் உடம்புக்கு தேவைப்படுறது. அது நாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களில் கிடைக்கலன்னா அந்த சத்தா பிரித்து அதை சாப்பிட்றோம், அதை தான் நாம் மருந்து அப்படிங்கிறது இந்த ஒரு ஐடியாலஜி. இது யார் முதல்ல சொன்னது அப்படின்னா ஆயுர்வேதம்தான். அந்த ஆயுர்வேதத்தை சொன்னவர் யார் அப்படின்னா தன்வந்திரி தான். அதனால தான் நமக்கு சரீரத்தை நாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா மந்திரம் மணி ஔஷதம் அப்படின்னு மந்திரத்தினாலையும் சரி பண்ணிக்கலாம். மணி அப்படிங்கிறது அந்த சக்தியை கொடுக்கக்கூடியதான சில ஸ்டோன்கள் இருக்குது, அதை போட்டுக்கிறதுனாலையும் உடம்பு சரியாகும். மூணாவதாக ஔஷதம் அப்படிங்கிறது, இன்றைக்கி உலகத்தில் ஔஷதம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மந்திரத்துக்கும் ஆச்சாரங்கள் குறைஞ்சதுனால சக்தி குறைய ஆரம்பிச்சிருத்து. மணிங்கிறது ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக போயிடுத்து. மருந்தில் மட்டும் இப்போ ஓடின்னு இருக்கு. ஒரு காலத்தில் மூணு நாளையும் வைத்தியம் பண்ணப்பட்டது. சதுர்தசம் நாரசிம்ஹம் 14வது அவதாரமாக இரண்யகசிப்பு வதம் பண்ணி பிரஹ்லாதனை ரட்சித்த நரசிம்மாவதாரத்தை சொல்கிறார். 15வது அவதாரம் பஞ்சதசம் வாமனகம் கிருத்வாகாத்தத்வரம் பலேகே. வாமனாவதாரம் பண்ணி மகாபலியால் செய்யப்பட்ட யாகசாலைக்கு போய் மூணடி தானம் கேட்டு மூணு லோகத்தையும் பகவான் அளந்து இந்திரனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அந்த வாமனாவதாரத்தை சொன்னார். அவதாரே ஷோடசமே பஷ்யன் பிரம்மருகோ என்று பார்த்து. 16வது அவதாரம் பரசுராம அவதாரம். க்ஷத்திரியர்களே ராஜாக்களே திவறு கொண்டு அலைய இந்த தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய தர்மத்தில் உள்ளவர்கள் அந்த வழியை மீறினார்கள் அப்படின்னா ஒரு ராஜாவை அடக்கிறதுக்கு இன்னொரு ராஜா தான் வருவான் அப்படின்னு இல்லாமல் மக்கள்லேயே ஒருத்தன் எழுந்து எழும்பி அந்த ராஜாவை தண்டிப்பான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பரசுராம அவதாரம் அமையிறது. 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை வேரோடு அறுத்து அதர்மிஷ்டர்களான க்ஷத்திரியர்களை நாசம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் பரசுராமர். 17வது அவதாரம் ததா சப்ததசே ஜாதா சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேததரோ சாகாஹ திருஷ்ட்வா பும்சோல்பமேதசா. சத்யவதிக்கும் பராசரருக்கும் பகவான் வியாசாவதாரமாக பண்ணுறா. பொதுவாக இந்த அவதாரத்துக்கு துவைபாயனர், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு தான் பெயர். மரம், வேதமாகிற மரத்தை பல கிளைகளாக பிரித்தார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சாகைகள்னு சொல்லுவார்கள். அதை பிரித்து நமக்கு கொடுத்தார். பிரிப்பதற்கு விநியஸ்தம்னு பேர். வேதத்தை விநியஸ்தம் பண்ணினத்தினால வியாசர், வேதத்தை விநியஸ்தம் பண்ணினத்தினால வேதவியாசர் அப்படிங்கிற பெயரை அடைகிறார். நரதேவத்வமாபன்னஹ சுரகாரிய சிகீர்ஷயா சமுத்திர நிக்னஹா நீதி சக்கரே வீரியாண்யதரம். பகவான் 18வது அவதாரமாக, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, ராமாவதாரத்துக்கு பிரதானமான நியூமராலஜி நம்பர் 9 ராமநவமி, நவாகம் இப்படிலாம் சொல்லுவோம். பகவான் இந்த அவதாரமும் 18வது அவதாரம். 1, 8, 9 போகிறது. அசுரர்களை ராட்சசர்களை வதம் பண்ணி சமுத்திரத்தில் அசாதாரணமான ஒரு சேது பந்தத்தை பண்ணி பகவான்
தர்மத்தை ஸ்தாபிச்சான் அப்படின்னு. ஏகோன விம்சமே ஏகோன விம்சே விம்சதிதமே விம்சதிதிமே விஷ்ணிஷு பிராப்ய ஜன்மணி ராமகிருஷ்ணா விதிபுவா பகவான் நரஹத்பரம். பதினோரா இருபதாவது பத்தொம்போதாவது அவதாரமாகவும் இருபதாவது அவதாரமாகவும் பலராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் செய்து இந்த பூபாரத்தை நிவர்த்தி பண்ணினார்கள். ராஜாக்களே திருடர்களாக மாறிட்டார்கள். கிருஷ்ணாவதார சமயத்தில் எந்த மக்களை திருடர்கள்டேந்து காப்பாற்றுறதுக்காக ராஜாவோ, அந்த ராஜாவே திருடனாயிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள்? அது மாதிரி திருடர்களான ராஜாக்களை, அசுர அம்சத்தோடு கூடின ராஜாக்களை பகவான் அழித்து தர்மத்தை ஸ்தாபித்தார் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகிமை. தத்தகலு சம்பிரவிருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்னா ஜனசுதாக கீகட்டேஷு பவிஷ்யதி. இருபத்தி ஓராவது அவதாரமாக பகவான் புத்தாவதாரம் பண்ணுறார். இந்த புத்தாவதாரம் எதற்காக பண்ணினான் பகவான் அப்படின்னு சொன்னால், அசுரர்கள் அதர்ம காரியத்தை செய்வதற்காக பலத்தை அடைவதற்காக யாகம் செஞ்சார்கள். கவனித்து கேட்கணும், யாகம் பூஜை இதெல்லாம் லோகக்ஷேமார்த்தமாக செய்ய வேண்டிய காரியங்கள், லோகத்தை அழிப்பதற்காக அல்ல. உதாரணமே அணுதாயுதம்னா, அணுவினால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அணுவை வச்சு கரண்டெல்லாம் தயார் பண்ணுறார்கள், இன்னும் எத்தனையோ எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறார்கள், அதுவும் இருக்குது. அதே அணுவை ஆயுதமாக தயார் பண்ணி உலகத்தையும் அழிக்கலாம். அதை நல்லதுக்கு உபயோகப்படுத்தினா விசேஷம், தீயதுக்கு உபயோகப்படுத்தினா அப்போ அதை அழிக்க வேண்டியது தானே. அதுபோல் ஈடுபட்ட அசுரர்களை மோகத்தினால் மயக்கி யாகங்கள்லாம் பண்ணக்கூடாது, அஹிம்சை தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய போக்கை திருப்பினான் புத்தாவதாரத்தில். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு அவர்களை போதித்து பகவான் திருப்பறார். அவர்கள் திருந்தினார்களாங்கிறது விஷயம் இல்லை, தப்பான நோக்கத்துக்கு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது, நல்ல நோக்கத்துக்கு தப்பான காரியத்தை செய்யலாம், தப்பான நோக்கத்துக்கு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை விஷயம். பகவான் அவர்களை மாத்தறான். அந்த அவதாரம் புத்தாவதாரம் அப்படின்னு பெயர். அதாசோ யுக சந்தியாயாம் தஸ்யுராயேஷு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசா நாம்னா கக்ளி ஜகத்பதி. இருபத்தி ரெண்டாவது அவதாரமாக பகவான் விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற ஒரு பிராமணருக்கு தாமிரபரணி நதி தீரத்தில் கல்கியாக அவதாரம் பண்ண போகிறார். இந்த மன்வத்னரத்துடைய முடிவில் ஏன்னா சில பேர் கூட கேட்கலாம், தலை விரித்து ஆடுறது அதர்மம், அப்போ அவதாரம் பண்ணாமல் பகவான் முடிவில் அவதாரம் பண்ணுவானே அப்படின்னால், அடுத்தது கிருதயுகம் பிறக்கிறது, கலியுகம் முடிஞ்சு கிருதயுகம் பிறக்கிறது. கிருதயுகம் பிறக்கிறதே மக்கள் சாதுத்துவமாக மாறணும், அதற்காக அசாதுக்களெல்லாம் அழித்து பகவான் தர்மத்தை ஸ்தாபித்தார் அப்படிங்கிறது இந்த இருபத்தி ரெண்டாவது அவதாரம். இதை சொல்லிட்டு அவதாராஹிய சங்கேயாக ஹரேஹே சத்வநிதேர் த்விஜாக யதாவிதாசி நக்குல்யாக சரசா ஸ்யுஹு சஹசிரசா. இப்போ நான் சொன்ன இருபத்தி ரெண்டு அவதாரம்தான் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அவதாராக யசங்கேயாக எண்ணிலடங்கா அவதாரங்களை பகவான் பண்ணியிருக்கார். ரிஷயோ மனவோ தேவாக மனுபுத்ரா மகூஜசா கலா சர்வே ஹரேரேவ சப்ரஜாபதயஸ்ததா. எத்தனை மகரிஷிகள் உண்டோ, எத்தனை தேவர்கள் உண்டோ, எத்தனை மனுக்கள் உண்டோ, எல்லாமே பகவானுடைய, எத்தனை பாகவதோத்தமர்கள் உண்டோ, எல்லாமே பகவானுடைய அவதாரங்கள் தான். எல்லாம் கலகொலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக அப்படின்னு, நாராயண பாராயணர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ சாதுக்கள் கலியுகத்தில் தான் பிறந்திருக்கார்கள். எல்லாரையுமே நாம் பகவத் அவதாரமாக தான் சொல்கிறோம். மகான்கள் அத்தனை பேரையுமே எல்லாமே பகவானுடைய அவதாரங்கள் தான். இருபத்தி ரெண்டு அவதாரம் அப்படின்னு சொன்ன பாகவதம் அவதாரா ஹியசங்கேயாக அப்படின்னு சொல்லிடுத்து, எண்ணிலடங்கா அவதாரம் அப்படின்னு. ஏதே சாம் சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்
இந்திரராரிவ்யாகுலம் லோகம், இந்திராரிவ்யாகுலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. இப்போ சொல்லப்பட்ட அவதாரங்களில் பூர்ணாவதாரம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற அவதாரங்கள்லாம் அம்சாவதாரம்னு சொல்கிறது. பகவானுக்கு வீரியம் உண்டு, யசஸ் உண்டு, பராக்கிரமம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, இது மாதிரி பல விஷயங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு.